வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை சட்னிங்க, பொரிகடலை சட்னின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாருங்க, இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் நமக்கு பொரிகடலை எவ்வளோ தேவையோ வீட்டில் ஆட்களுக்கு தகுந்தடி எடுத்துக்கோங்க. பொரிகடலை எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 1 துண்டு புளி, வரம் மிளகாய், 4 மிளகாய், 4 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இதை வச்சு நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவசரத்துக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோங்க. கொஞ்சோண்டு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு, இது ரேசை வதக்கிக்கலாம். இதை வதக்கி அரைச்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. வறுத்துருச்சுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மிக்சி சாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வரமிளகாவும் பூண்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு சோள புளி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்துருக்கேன். இந்த ஆட்கள் தந்தோடி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மெய்யா அரைச்சிக்கோங்க. சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம தாளசம் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 1 வரமிளகாய், கருவேப்பிலை வந்தாங்க, அவ்வளோதாங்க. தாளசம் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சட்னி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டேன்னா கடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளசம் பண்ணியாச்சு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.